தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்ததற்கு எதிராக மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு பேரணியாக சென்ற நிலையில் அவர்களிடம் அம்மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், இப்போ அந்த மீனவர்கள் எல்லாம் பேரணியாக சென்றிருக்கிறாங்க இல்லையா, இப்ப தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? ராதா, ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செஞ்சாங்க. அதில் வந்து 20 பேரை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு விடுதலை செய்யப்பட்ட நீதிபதி ஓட்டுநர்களை வந்து 6 கால சிறை தண்டனையும், அதே போல கடந்த வருடம் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு மீனவருக்கு 1 கால தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட அனைத்து ஒட்டுமொத்த மீனவ அமைப்புகளும், அதே போல மீனவ சங்க பிரதிநிதிகள், அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் இன்று காலையில் வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கி, அதாவது ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக வந்தாங்க. சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் போலீஸார் வந்து அவங்கள சமாதான பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர், அதே போல மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர், அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கோரிக்கையை வந்து மாநில அரசு மூலம் உடனடியாக மத்திய அரசுக்கு எடுத்து செல்கிறோம், அதே போல அந்த மீனவர்களுடைய தண்டனையை வந்து நாங்கள் உடனடியாக குறைத்து அவங்களை விடுதலை செய்ய நாங்கள் வந்து பரிந்துரை செய்கிறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனாலும் மீனவ சங்க அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 5 மாவட்ட மீனவர்கள் வந்து இன்னைக்கு பேரணியாக போய்கிட்டு இருக்கோம், ஆகவே எங்களால் எந்த முடிவுமே செய்ய முடியாது, அதனால் நாங்கள் அடுத்த வட்ட பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் எங்களோட உள்ள சக மீன்பிடி தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம்னு சொல்லிட்டு தற்போது தற்காலிகமாக பேரணியை நிறுத்தியுள்ளனர். ஆனால் அவர்கள் திட்டமிட்டபடி நாளை, அதாவது வர 23 மற்றும் 24 தேதிகளில் நடைபெற உள்ள கச்சேரி உத்தரவுகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதே போல் நாட்டுப்படகு மீனவர்களிருந்து எங்களுக்கு எதிராக வந்து கச்சதீவு பயணம் என அறிவித்திருக்காங்க, அவங்கள வந்து மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த பேரணியை வந்து நிறுத்துங்க, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நம்ம சுமூகமாக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை அடுத்து ராமேஸ்வரம் மீனவ அமைப்புகள் சக மீனவருடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ராதா, இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். We'll be right back.